பீர்க்கங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு தோதான வெள்ளம் மாங்காய். இந்த வெள்ளம் மாங்காய் பச்சடி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம். நல்ல இலசான பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கங்காய் போதும். இது கொஞ்சம் நீளமாகவே இருக்குது. பீர்க்கங்காய் மேடான பகுதியில் நார் இருக்கும், அந்த நாரெல்லாம் கண்டிப்பாக எடுத்துடணும். இந்த நாரெல்லாம் நைஃப்லேயே ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம், இல்லாட்டா வெஜிடபிள் பீலர் யூஸ் பண்ணி கூட இந்த நாரெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம். இதில் இருக்கிற மேல் தோலோட பீர்க்கங்காயை கட் பண்ணி எடுத்துக்கணும். உடம்புக்கு நன்மை தரக்கூடிய இந்த பீர்க்கங்காயை தவறாமல் உணவில் சேர்த்துக்கணும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய். எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதே ப்ராசஸ் தான் இந்த பீர்க்கங்காய் சாதத்துக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு முழு பீர்க்கங்காயை நான் இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். இந்த பீர்க்கங்காய்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கையளவுக்கு தோல் உரித்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பீர்க்கங்காயும் வெங்காயமும் கடாயில் போடும்போது என்ன கலர் இருந்தது இப்போ நல்லா வதங்கி கலர் மாறி இருக்கு பாருங்கள். பீர்க்கங்காய் வதங்க வதங்க நல்லா தண்ணி விடும். வதங்கின காயை எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கணும். இந்த பீர்க்கங்காய் ஆறுறதுக்குள்ளே இந்த சாதத்துக்கான தாளிப்பை ரெடி பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே பீர்க்கங்காய் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் எடுத்துட்டு மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நெய் சேர்க்கும் போது நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதில் கொஞ்சமாக கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும். இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. ஃப்ளேம் ஸ்லோவில் இருந்தால் தான் பருப்பு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், பதமாக வறுபடும். பருப்பு நல்லா வறுபட்டதும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சமாக சீரகம், அடுத்து கொஞ்சமாக வெள்ளை எள். லோ ஃப்ளேம்லேயே இதையெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை 2 இன்னுக்கு. அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயம், அடுத்து கண்டிப்பாக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கடுத்து காரத்துக்காகவும் நல்ல டேஸ்ட் வர்றதுக்கும் சாம்பார் மிளகாய் தூள் கொஞ்சம். அதுக்கடுத்து இந்த பீர்க்கங்காய் கிரேவிக்கும் சாதத்துக்கும் சேர்ந்த மாதிரி உப்பு. பீர்க்கங்காய்க்கு எப்போவுமே மிதமான உப்பும் மிதமான காரமும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்து 150 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிக்க விடும்போது பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இந்த பருப்பில் ரொம்ப கடக்கடன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தேன் இல்லையா பீர்க்கங்காய், நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்ச பீர்க்கங்காய் விழுத அந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம். கடையில் இருக்கிற அந்த எண்ணெயோடையும் நெய்யோடையும் சேர்ந்து கொதிக்கும் போது லஞ்ச் பாக்ஸில் கட்டினா கூட, காலையிலே கட்டினா கூட மதியம் சாதம் கெடாமல் இருக்கும். இந்த பீர்க்கங்காயில் நான் புளிப்பு சேர்க்கலை, புளியோ தக்காளியோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ளேமை நல்லா ஸ்லோ பண்ணிடணும். அந்த தணல்லையே இது நல்லா கலந்து விடணும். இது நல்லா திக்கான பதம் வந்த பிறகு சாதம் போட்டு கலந்துக்கலாம். சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கான இந்த கிரேவி கொஞ்சம் திக்கான பதத்தில் இருந்தால் தான் நம்ம சாதத்தில் போட்டு கலக்கும்போது சாதம் நல்லா உதிர் உதிராக இருக்கும். புளிப்பு இல்லாத இந்த பீர்க்கங்காய் சாதத்துக்கு அருமையான மேட்ச் பெங்களூரா மாங்காய் வெள்ளம் பச்சடி. இந்த பச்சடியில் உப்பு, காரம், இனிப்பு, லேசான புளிப்பும் இருக்கும். இந்த வெள்ளம் மாங்காய் பச்சடியில் நல்ல மணமான மாங்காய்க்கு இன்னும் மணம் சேர்க்கறதுக்கு வெல்லம், வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காய் சாதம் கலர்றதுக்கு நீங்கள் பச்சரிசி சாதமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புழுங்கலரிசி சாதமும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சாதமாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாதம் கொஞ்சம் மாறினதும் இந்த பீர்க்கங்காய் கிரேவியை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபைனல் டச்சாக எக்ஸ்ட்ரா நெய் கூட சேர்த்துக்கலாம். காய்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும்போது, அதிக அளவில் கிடைக்கும் போதும்
பீர்க்கங்காய் கூட்டு பொரியல் கடையல்னு செய்கிறோம் இல்லையா, ஒரு முறை இது மாதிரி பீர்க்கங்காய் சாதமும் செஞ்சு பாருங்கள். நல்ல வெயில் காலத்தில் பீர்க்கங்காயும் கிடைக்கும், மாங்காயும் கிடைக்கும். பீர்க்கங்காய் சாதத்துக்கு அருமையான மேட்ச் வெள்ளம் மாங்காய் பச்சடி. பீர்க்கங்காய் சாதம் சாப்பிட்றதுக்கு அதிக ருசி, செய்யறதுக்கு ரொம்பவுமே ஈஸி. அருமையான பீர்க்கங்காய் சாதமும் வெள்ளம் மாங்காய் பச்சடியும் ஒரு கப் தயிர் சாதமும் இருந்தால் போதும், அன்னைக்கு லஞ்ச் சூப்பர், நல்ல திருப்தியான சாப்பாடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.